இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இந்த பர்சன்கிற கிளாஸில் கிரியேட் பண்ண அந்த வேரியபிள்ஸ் தான், அதை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, ரெண்டே ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏகப்பட்ட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் கிரியேட் பண்ணலாம். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்சனை கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்சன் கிரியேட் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்டரில் அதோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை செட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனுக்கு ஃபஸ்ட் நேம், அதே நேரத்தில் அதே பர்சனுக்கு லாஸ்ட் நேம். ஸோ இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோம், அதோட ஏஜ் செட் பண்ணியிருக்கோம். ஏஜ் செட் பண்ணிட்டு இப்போ வேறு என்ன ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணலாம் அப்படின்னா, பூல் இஸ் எம்ப்ளாய்டு. இப்படி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எங்கேருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து வாங்க போகிறோம். அதனால் நேம்டு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ஏஜ் வாங்குவோம். அதனால் அதையுமே இங்கே நான் வாங்கிடலாம். ஸோ நான் நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ வாய்டு சே நேம் அதுவும் நமக்கு தேவையில்ல இப்போ. ஸோ இப்போ இதை ரெடி பண்ணிட்டு, இப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் இந்த நாலு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை நான் செட் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் நேம், அதுவும் நான் ஃபஸ்ட் நேம் என்ன எஃப் நேம் வச்சுக்கலாம். எஃப் நேம் ஃபஸ்ட் நேம் தான் எஃப் நேம். அடுத்து வந்து ஸ்ட்ரிங், இந்த டைப் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், பொண்ணா போட்டலாம் எல்லாம் விட்டுடலாம். அடுத்து லாஸ்ட் நேம், ஸோ சாரி லாஸ்ட் நேம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்ட் ஏஜ். அடுத்து பூல் இஸ் எம்ப்ளாய்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒவ்வொன்றா செட் பண்ண போகிறேன். ஜிஸ் ஸ்டார்ட் ஃபஸ்ட் நேம். ஸோ இங்கே நமக்கு ஹெல்ப்பர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு வாங்கினா எஃப் நேம். ஸோ அடுத்து ஜிஸ் ஸ்டார்ட் லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஸ்டார்ட் ஏஜ் வாங்கின ஏஜ். அடுத்தது ஸ்டார்ட் இஸ் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு நம்மளோட வாங்கின இஸ் எம்ப்ளாய்டு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பர்சன் கிரியேட் பண்ணி, ஒரு சிம்பிளாக ஒரு பர்சன் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுத்து அதோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை நம்ம தெளிவாக பார்க்கறது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் உள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலு இருக்குது. இஸ் எம்ப்ளாய்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் இஸ் எம்ப்ளாய்டு. ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ராம்னு ஒரு பர்சன் கிரியேட் பண்ணிட்டோம். பர்சன் கிரியேட் பண்ணி இப்போ அவருக்கு வேல்யூ கொடுக்கணும். பொசிஷனல் சாரி நேம்டு பேராமீட்டர்ஸ்னால நம்ம ஒவ்வொன்றும் வேல்யூ செட் பண்ணணும். எஃப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷ். லாஸ்ட் நேம் குமார். ஏஜ் இல்லை, உங்கள் நேம் நான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஜ் 21 இஸ் எம்ப்ளாய்டு ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு எல்லா வேல்யூமே கொடுத்தாச்சு. ஸோ நேம்டு பேராமீட்டரில் ஏஜ் சாரி யார் தான் கமா போட்டுக்கோங்க, செமிகோலன் இல்லை கமா. இந்த இடம் முன்னாடி நோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கமா. ஓகே, போட்டு இப்போ நமக்கு எல்லா இடம் கிரியேட் ஆகிட்டு சி கிளியர் ஆகிட்டு சாரி ராம் டாட் ஏஜ். ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால 4 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ராம் டாட் ஏஜ் ராம் டாட் ஃபஸ்ட் நேம்.
so first name Ram dot last name Ram dot age அப்படி இருக்கட்டும் அடுத்து Ram dot is employed ஸோ இப்போ நம்ம நாலு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அதை அதோட கன்ஸ்ட்ரக்டரில் அதுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வேல்யூ வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் இஸ் எம்ப்ளாய்டு அப்படி எல்லாமே வந்துருச்சு ஸோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை ஒன்றும் நீங்கள் ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதோ ஒரு கிளாஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படி சொல்லுவாங்க அடுத்த வீடியோ நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம்